உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செப்பரேட்டாக ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்களை காண இருக்கின்றோம். அதுக்கு முன்னதாக கிரக அமைப்புகளாக பார்த்துருவோம், பிளானட்டுடைய பொசிஷன். ஏன்னா அதை பேஸாக வச்சு தான் நம்ம பலனே சொல்ல போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது முக்கியமான வருட கிரகங்கள் என்று வர்ணிக்கப்படுகின்ற சனி, குரு, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் எவ்விதமான அசைவுகளும் இன்றி அந்தந்த ராசியிலேயே அவ்வாறே வீற்றிருக்கிறார்கள். மாத கிரகங்களாக விளங்கக்கூடிய சூரியனுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது, புதனுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை காண்போமாக. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, பிறக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்? உங்களுடைய ராஜிநாதன் ராசிக்கு 3வது வீட்டில் வக்ரகதியில் அதே சேம் பொசிஷனில் தான் இருக்கார். அதே சமயத்தில் 2க்கும் 3க்கும் உடைய சனி பகவான் அவரும் சமமான எந்த விதமான மாற்றங்களும் இன்றி அவரும் அதே இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதே போல 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய், அதே சமயத்தில் லாபஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனோடு, பஞ்சமாதிபதியோட செவ்வாய், லாபஸ்தானபதி சுக்கரன் இருவரும் ஒன்றிணைந்து பாக்யஸ்தானமாக வரக்கூடிய 9வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். இது ஒரு தனிச்சிறப்பு. பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தான அதிபதியினாலே தனுசு ராசி நேயர்களே பண வரவு அதிகரிக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள், உங்களுக்கு ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட் உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடக்குமே ஆனால், 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு, ஒரு 1/2 சனி நடந்துகிட்டு இருக்கு, அது வேற விஷயம். அந்த சனி இப்போ வக்ரமாக இருக்கார், காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடக்குமே ஆனால், அது வலுவானதாக பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்குமே ஆனால், இந்த கிரக அமைப்பு, இந்த பிளானட்டுடைய பொசிஷன் இந்த மந்த் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், சுபத்துவத்தை கொடுக்கும். மங்களகரமாக குடும்பத்தில் மங்களகரமான செய்திகள், வேலையில் மங்களகரமான செய்திகள், தொழிலில் மங்களகரமான செய்திகள், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது, உங்களுடைய ஜாப் இன்க்ரீஸ் ஆகுது, வருமான அதிகரிப்பு, அதே போல் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரிப்பு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்கு சொல்லித்தருகிறது. அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட் சப்போர்ட் பண்ணுதான்னு பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற பரிகாரங்கள், ஆலய வழிபாடுகளை செய்வீர்களேயானால் இந்த மாதம் உங்களுடைய மாதமாக அமைகிறது தனுசு ராசி நேயர்களே. அப்போ பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சுக்கரனும், அதே போல 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, தொழில்ஸ்தான அதிபதியும் அங்கே 9ஆம் பாவத்தில் போய் சேர்ந்துக்கிறார். அப்போ தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தனுசு ராசியை பொறுத்தவரையில் ஆகஸ்ட் மாதம் தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு சாதாரண கம்பெனியாக இருக்கலாம், ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், பில்டர்ஸாக இருக்கலாம். பில்டர்ஸ்க்கெலாம் நிறைய தொழில் தடைகள், தொழில் முடக்கம், தொழில் ஆரம்பிச்சிரு, ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு 2 ஃப்ளோர் போட்டிருப்பாங்க, அது அப்படியே போய் நின்றுட்டுருக்கோம், அது மொத்தம் 4 மாடியாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க தொழிலில் இருந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய தடைகள் அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போல் இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, அதாவது கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல், இதெல்லாம் ஒரு ரெஃப்ரெஷ் ஆகக்கூடிய அற்புதமான அந்த பிஸ்னஸ்லாம் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது தனுசு ராசி நேயர்களே. அப்போ எப்படி பார்த்தாலும் தொழிலில் ப்ராஃபிட் இருக்கும், உங்களுக்கான வருமானம் அதிகரிக்கும். தொழிலில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அல்லது தொழிலையோ சமுதாயத்திலேயோ உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொழில் பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள்,
ஏன்னா அந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை வர்றதுனால அதுவும் சூரியனுடைய வீட்டில் போய் உட்கார்றதுனால அவங்களை எதிர்த்தவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். அப்போ ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு பெற்று தருகிறது. அதே போல வழக்குகளில் வெற்றி, வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் சுமைகள் இருக்குமே ஆனால் அது இஎம்ஐ கட்டுறதா அல்லது வந்து ஒரு வாடகையா இருக்கலாம், வெளியில வாங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்கலாம். இப்படி எப்படி எந்த வகையில் அந்த கடன் சுமைகள் இருந்தாலும் ரீபேமெண்ட் சோர்சஸ் அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அப்போ கடன் பிரச்சனைகள் குறையும். அப்போ மன குழப்பம், மன சங்கடங்கள், கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் இருக்குமே ஆனால் இல்லை ஒரு ஃபியர்னஸ் இருக்குமே ஆனால் இதெல்லாம் உடம்பு குறைந்து மனமகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தனுசு ராசி நேர்கள் ஹெல்த்தில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உண்மையான மருத்துவம், உண்மையான மருந்து, உண்மையான டாக்டர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைப்பாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கைகூடு சுபத்துவம் வாய்ந்த மாதமாக அமைகிறது. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியுமா, இதெல்லாம் எனக்கு நடக்குமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாக நாம் சொல்லின்றக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான், இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத அப்ளை பண்ணி கணக்கு மேக்ஸ் போடும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். தனுசு ராசி நேயர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது. செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை, புதன் செவ்வாய் சேர்க்கை இதெல்லாம் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாவது வீட்டில், லாபஸ்தான அதிபதி ஒன்பதாவது வீட்டில், பத்தாம் அதிபதி ஒன்பதாவது வீட்டில். அப்போது அரசியலுக்கு வருமானம் தரக்கூடிய மாதமாகவும், நல்ல அரிய பல பாக்கியங்களை தரக்கூடிய மாதமாகவும், உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் தரக்கூடிய மாதமாகவும், இன்னும் கூட ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஒரு அதிகாரம், ஒரு பவர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாத போஸ்டிங் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போல தாங்க சினிமா துறை, சினிமா துறையை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் தடைப்பட்ட தொழில்கள் எல்லாம் மீண்டும் தொடங்குவதற்கான மாதமாக அமைகிறது. உங்களுடைய ஃபர்ஸ்ட் தனுசு ராசிக்கு சினிமா துறையை பொறுத்தவரையில் ஒரு மனசில் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா தங்களுடைய முதலீடுகள் எல்லாம் அங்கே போயிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கும், சிக்கலில் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல் இருக்கும், பல வம்பு வழக்குகள் கூட இருந்திருக்கும். அப்போ இதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி கிளியர் ஆகணும் அப்படின்னாக்கா அதுக்கு உங்களுடைய பர்த்து சார்ட்டை கொண்டு சரியான பிராதிஷ்டங்கள் செய்து கொள்வது சிறப்பு. தனுசு ராசி அன்பர்களே, அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, எல்லாம் உள்ள நம் அன்னியாகிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன், நம்ம வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக அன்னை வாராகிக்கு கோவில் கட்டுவதற்காக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால் சாமி எனக்கு இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு வருமே ஆனால் கீழே உள்ள அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே சமயத்தில் நம்முடைய பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலய கும்பாபிஷேகங்கள், வேர்ல்டு வைடு ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள், அதே போல் ஜாதக செப்பரேட் ஜாதகத்துக்கான பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், லைக் ஒரு ஆயுஷ் ஹோமம் ஆகட்டும், மிருத்துஞ்ச ஹோமம் ஆகட்டும், அதுபோல் வழிபாட்டு முறைகள், கிரகப்பிரவேசம், கணபதி ஹோமம், அதிலிருந்து திருமண வைபவங்கள், அப்தபூர்த்தி அபிஷேகங்கள் எல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.